நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜனவரி 11 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. நேற்று டெல்டா மாவட்டங்களில் வேதாரணியம் தலைஞர் பகுதியில் நனைத்தது. இன்று ஜனவரி 11 காலை 10-11 மணிக்கு மேல் மதியத்திற்குள் அதே தலைஞர் வேதாரணியம் பகுதியில் முதலில் நனைக்க தொடங்கி பிறகு திருத்துறைப்பூண்டி, திருக்கோளை, நாகப்பட்டினம், கோட்டூர், முத்துப்பேட்டை மற்றும் பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம், மன்னார்குடி, மதுக்கூர் போன்ற பகுதிகளில் மதியத்திற்குள் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து லேசான நனைக்கும் மழையை கொடுக்கும். பிறகு படிப்படியாக புதுக்கோட்டை கடலோரம், ராமநாதபுர கடலோரம், தூத்துக்குடி மாவட்ட கடலோரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழையை கருமேகத்தை உண்டாக்கி மாலையில் மதுரை, விருதுநகர், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகளில், டெல்டா மாவட்டத்தின் பிற உள்பகுதிகளில் அரியலூர், பெரம்பலூர் வரை கருமேகம் சூழ்ந்து தூறல் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. நாளை 12ஆம் தேதி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மயிலாடுதுறை முதல் மாலை வந்து மயிலாடுதுறைக்கே கிடைக்கும் மதிய மாலை. நாளை திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழைகள் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரம், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களும் அதாவது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. நாளை 12ஆம் தேதிக்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அப்புறம் வழக்கமாக இன்றைக்கு தொடங்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை, அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு திண்டுக்கல் தலைநகருக்கு தெற்கே, திண்டுக்கல் தலைநகருக்கு கிழக்கே, திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, திருச்சி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே நாளை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இதெல்லாம் நாளை நனைக்கும் மழை. மறுதினம் 13ஆம் தேதி சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் பிற பகுதிகள் ஏற்கனவே தொடங்கியிருக்க பகுதியும் உண்டு. அடுத்த நாள் எக்ஸ்டன், அதாவது முன்னேற்றம், வேதாரண்யம் சொல்லவில்லைன்னு சொல்லக்கூடாது, தொடர்ந்து இன்று தொட்டுட்டால் எல்லா நாளுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். கடலோரத்தில் இன்று முதல், அதாவது மயிலாடுதுறைக்கு தெற்கே உள்ள கடலோரத்தில் இன்று முதல் 18ஆம் தேதி வரைக்கும், திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்குள்ள கடலோர பகுதிகளுக்கு நாளை முதல் 18ஆம் தேதி வரைக்கும், உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது அரியலூர், பெரம்பலூருக்கு தெற்கே உள்ள உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இன்று முதல் 18ஆம் தேதி வரைக்கும் மாலையில், ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் நாளை அதாவது 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும், பிறகு சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிழக்கு எல்லையோரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மேற்கு பகுதி மற்றும் நாமக்கல் கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு நேராக உள்ள பகுதி அதாவது தாராபுரம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதி கொஞ்சம் தாமதம் ஏற்படும், அதாவது பொங்கலுக்கு பிறகு தான் நடக்கும் அங்கே மழைப்பொழிவு. இந்த அப்பாஜி கவுண்டர் பகுதி முதல் தாராபுரம் வரைக்கும் உள்ள பகுதி, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி, இந்த நாகூர், இந்த குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, கணபதிபாளையம், வெள்ளியம்பாளையம், அதே போல் மடத்துக்குளத்துக்கு கிழக்கே, சரி மடத்துக்குளத்துக்கு மேற்கே, மடத்துக்குளத்துக்கு மேற்கே, தாராபுரம் அதாவது அம்பிளியிலிருந்து அதாவது நரிக்கல்பட்டி மேற்கே, பழனிக்கு மேற்கேங்க, பழனிக்கு மேற்கே, தாராபுரத்திற்கு மேற்கே, அதே போல் சின்ன தாராபுரத்திற்கு மேற்கே, திருப்பூர் மாவட்டம், அதாவது கரூர், கோயம்புத்தூர் நெடுஞ்சாலைக்கு தெற்கே இந்த பகுதிக்கு மற்றும் கொஞ்சம் லேட் ஆகும். அதற்கு வடக்கே நாளை மறுதினம் 13ஆம் தேதி ஈரோடு, திருப்பூர் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, நீலகிரி மாவட்டத்துக்கு நாளைக்கே உண்டு, இன்றைக்கே உண்டு, இன்று இரவே உண்டு, அதே போல் வால்பாறைக்கு இன்று இரவே உண்டு,
இந்த பாலக்காட்டு கணவாய்க்கு நேரா உள்ள பகுதியும் கர்நாடக எல்லையோரம் அதுவும் சேலத்துக்கு நாளை மறுதினம் நாளைக்கு உண்டு. சேலத்தோட நாளை மறுதினம் 13ஆம் தேதி சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அது ஈரோடு மாவட்டம் எல்லையோர பகுதியாகிய கொளத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் பர்கூர் இந்த கர்நாடக எல்லையோர பகுதிகளெல்லாம் நாளை மறுதினம் 13ஆம் தேதி நினைக்கும் மழையில் மழை இருக்கும். இந்த தருமபுரி மாவட்டத்தோட இந்த பெண்ணாகரத்திலிருந்து ஓசூர் வரைக்கும் உள்ள தருமபுரியே தருமபுரிக்கு கிழக்கு மேற்கே தருமபுரிக்கு மேற்கே கிருஷ்ணகிரிக்கு மேற்கே அதே போல் ஓசூர் ஓசூருக்கு மேற்கே உள்ள பகுதி மட்டும் பொங்கல் அன்று 14ஆம் தேதியிலிருந்து தொடங்குவாங்க மழை நினைக்கும் மழை 15ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்குமே இப்போ தொடங்கியதிலிருந்து தொடக்கம் தான் இப்போ தொடங்கிய இடத்துக்கெல்லாம் தொடக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கோம். இறுதியாக தொடங்கும் இடம் வந்து பாலக்காட்டு கணவாய் பகுதியும் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதியும் இறுதியாக தொடங்கும். அந்த இறுதி தொடக்கத்திலேயே முதல்ல தாராபுரம் தொடங்கும். பிறகு உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி இந்த பகுதியெல்லாம் வரக்கூடிய 16, 17, 18 தேதிகளில் கர்நாடக எல்லையோரத்திற்கும் 16, 17, 18 15 இருக்கலாம் 15 இருக்கலாம் 16, 17, 18 தேதிகளில் நினைக்கும் மழை இருக்கும். இப்போ எப்போ முதல்ல தொடங்கின இருக்கு பாருங்கள் உள்ள போய் நினைக்கும் மழை சொல்கிறோமா முதல் முதலில் தொடங்கிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே லேசான மிதமான மழையாக மாறிடும். எங்கங்கே வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதி கோடியக்கரை முனைப்பகுதி ராமேஸ்வரம் பகுதியெல்லாம் மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறிடும் வரக்கூடிய 16, 17, 18 ஆக மழை பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு மயிலாடுதுறைக்கு தெற்கே உள்ள கடலோர மாவட்டம் எல்லாமே இன்றிலிருந்து நனைக்கும் மழை லேசான மழை. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பழவேற்காட்டிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாளையிலிருந்து நனைக்கும் மழை லேசான மழை. அவ்வப்பொழுது நாட்கள் நகர நகர அடுத்தடுத்த நாட்களில் மிதமான மழை பிறகு சற்று கனமழை பொங்கலுக்கு பிறகு கனமழை என்று இருக்கும். உள் மாவட்டங்களிலும் பொங்கலுக்கு பிறகு 15, 16, 17, 18 தேதிகளில் கனமழை உண்டு. இதில் மதுரை தென் மாவட்டத்தின் உள் தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கண்டிப்பாக கனமழை உண்டு. மதுரை விருதுநகர் மற்றும் சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் அதேபோல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கரல் மலைப்பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரத்தில் ஆங்காங்கேயும் மிதமானது முதல் சற்று கனமழை ஓரிடங்களில் கனமழையும் உண்டு கண்டிப்பாக வரக்கூடிய பொங்கல் பொங்கலுக்கு பிறகு. ஆக வரக்கூடிய நாட்களில் தான் இந்த தூறல் மழை நனைக்கு மழையாக மாறி நனைக்கு மழை மிதமான மழையாக மாறி லேசான மழையாக மாறி பிறகு மிதமான மழையாக மாறி பிறகு சற்று கனமழையாக மாறி காணப்படும். ஆக உச்சபட்ச பரவலான மழை என்பது 16, 17, 18 எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆக மழைப்பொழிவு இந்த சுற்று இன்றிலிருந்து வேதாரண்யம் தலைஞாயிறு மற்றும் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் இன்று தொடங்கக்கூடிய இந்த நனைக்கும் மழை லேசான மழையாக மாறி உள் மாவட்டங்களுக்கு மாலை இரவில் கிடைக்கும். அதாவது அடுத்த உள் மாவட்டத்திற்கு கடலோர மாவட்டத்தை ஒட்டி உள்ள மாவட்டத்திற்கு மாலை இரவு நேரங்களில் கிடைக்கும். பிறகு நாளையிலிருந்து சற்று மெல்ல தீவிரம் அடைந்து உள்ளேயும் வடக்கையும் பரவலாகி 18ஆம் தேதி வரை இந்த சுற்று நீடிக்கும். அடுத்த சுற்று 21க்கு மேல் 22ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் ஏற்பட்டால் 22ஆம் தேதியிலிருந்து 23, 24, 25, 26 கண்டிப்பாக 25, 26, 24, 25, 26 கண்டிப்பாக மழை இருக்கும். 24, 25, 26 கண்டிப்பாக சற்று பரவலாக லேசான மிதமான மழை இருக்கும். இதற்கு அப்புறமும் மாத இறுதியிலையும் ஒரு சுற்று மழை இருக்கு. ஒரு சுற்றுனா லேசான நனைக்கும் மழை மிதமான மழை லேசான மழை. அடுத்தது பிப்ரவரி முதல் வாரத்திலும் 10 தேதிக்குள்ளார மேலும் ஒரு சுற்று மழை இருக்குது கண்டிப்பாக இருக்குது. அதுவும் நனைக்கும் மழை லேசான மழை தான். ஆக மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் எதுவுமே பாதிக்கிற மழை இல்லை நனைக்கும் மழை லேசான மழை தான். என்ன சார் இப்படி பொங்கல் நேரத்தில் வந்து மழைப்பொழிவு சொல்கிறீங்களே இப்படி பெய்யுமா பொறுத்திருந்து பாருங்கள். நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை இந்த மழையை அறுவடையை பாதிக்கும். நனைத்து விட்டாலே நாம் அறுவடை தானியங்கள் என்ன செய்யும் உலர வைக்கணும் பிறகு பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் ஒடிந்து விழுந்து கிடக்கிறது நனைத்து விட்டாலே பிரச்சனை. ஆகவே அறுவடையை விரைந்து முடிக்க கேட்டுக்கொள்கிறேன். அறுவடை செய்து கொண்டிருக்கலாம் அதுக்காக பச்சையாக அறுத்துவிட அறுவடை செய்துவிட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். இடைவெளியும் இருக்கும் மழை நனைக்கும் மழை லேசான மழையாகவும் இருக்கும். மழை ஓய்ந்த பிறகு காய்ந்த பிறகு கூட அறுவடை செய்து விடலாம். அறுவடை செய்து கொண்டே இருங்கள். இன்றைக்கு நாளைக்கு எல்லா நாளுமே ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இந்த நனைக்கிற மழை லேசான மழையெல்லாம் நனைத்து விட்டால் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் அவ்வளவுதான். பதட்டம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டிருங்கள்.
அறுவடை தானியத்தை நனைக்கும் மழை வரும் என்பதை மனதில் கொண்டு மூடி பாதுகாக்க தார்பாலின் போன்றவை கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா அறுவடையுமே அது வெங்காயம் மக்காச்சோளம் எல்லாத்துக்குமே. ஆகவே இந்த ஆண்டு இந்த குருவை சாரி இந்த சம்பா பருவத்தை உள்ள நெல் தானியங்களையும் தீவனத்தையும் வைக்கோலையும் பத்திரப்படுத்தி முழுமையாக பயனடைய முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை கூட அறுவடை தானியங்களை பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டு கருமேகம் இல்லையே வானம் தெளிவாக இருக்கிறதே மழை வராது என்ற நினைப்பில் இருக்க வேண்டாம். திடீரென்று கருமேகம் கிழக்கு பகுதியிலிருந்து சூழ்ந்து வரும் கிழக்கிலிருந்து வரும் வடகிழக்கிலிருந்து வரும். ஆகவே நனைக்கும் மழைகள் மதிய மாலை நேரங்களுக்குள் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் நாம் அறிவிக்கப்பட்ட இடங்களில் நாளைக்கு நாளை மறுநாள் அறிவிக்கப்பட்ட இடங்கள் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் எங்கெங்கே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.